மதுரை அரசு மருத்துவமனை துணை பேராசிரியர் சையத் தார் உசேன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சையத் தார் உசேன் என்பவர் மயக்கவியல் துறை துணை பேராசிரியராக பணியாற்றி வந்தார். அவர் தனது மயக்கவியல் வகுப்பின் பொழுது மாணவிகளிடம் தகாத முறையில் பேசியதாகவும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் 41 மாணவிகள் அவர் மீது பாலியல் புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து மாணவிகள் அளித்த புகாரின் பேரில் விசாகா கமிட்டி அமைத்து முறைப்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த விசாரணையில் சையத் தாகர் மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக பேசியதும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் பணி நடந்து கொண்டதும் தெரியவந்தது. இந்நிலையில் விசாகா கமிட்டி விசாரணை அறிக்கையை மருத்துவ கல்வி இயக்குநருக்கு அனுப்பியதை அடுத்து துணை பேராசிரியர் சையத் தாகர் உசேன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை டீன் ரத்னவேல் தெரிவித்துள்ளார். அந்த டீன் பார்த்து 6/5/23 சனிக்கிழமை பிஎஸ்சி அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி படிக்கிற அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் என்னை பார்த்து அவங்களுக்கு நடந்த அந்த அபியூஸ் துணை பேராசிரியர் சையத் தாகிர் உசேன் ஏற்படுத்திய அந்த தவறுகளை மிகுந்த ஆதரவத்தோடும் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் தெரிவித்தார்கள். இதையெல்லாம் முறைப்படி விசாரித்து அறிக்கை தரும்படி விசாரணை கமிட்டிக்கு மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ஆணை ஒன்று பிறப்பிக்க வந்தது. அவர் அந்த பேட்டியில சொல்லியிருந்தாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி. இது ஆதாரம் ஏற்படுத்த முடியாத விஷயம். மயக்கம் கொடுக்குறாங்க, அவர் சர்ஜன் ஆப்ரேட் பண்றாரு, கூட இருக்காங்க, இவங்க பக்கத்துல நின்று ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அந்த டைத்துல நடக்கிறது ஒரு தியேட்டர்லையோ ஒரு இடத்துலையோ நடந்த விஷயம் இல்லை, இது பல்வேறு இடங்களில் பல்வேறு தியேட்டர்களில் நடந்த விஷயம். ஸோ இதை வந்து நம்ம பல வகையில் உறுதி செய்யணும். அந்த அறிக்கையை வந்து மருத்துவக் கல்லூரி இயக்குநருக்கு அனுப்பி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் அவர்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் அந்த வெள்ளிக்கிழமை மாலை கொடுத்தாங்க. நம்ம அவருக்கு அதை சர்வ் பண்ணோம். ஸோ அவர் வந்து இப்போ அண்டர் சஸ்பென்ஷனில் இருக்காரு.